பெண்ணுலகம் அன்பு வணக்கம் நேர்களே, பெண்ணுலகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெண்ணுலகம் இது ஒரு தனி உலகம், ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருப்பது. நல்ல மனதோடும் நினைவோடும் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் அத்தனை அம்சங்களுக்கும் நீங்கள் எழுத முடியும். நிகழ்ச்சிக்கு எழுதும் பொழுது நிகழ்ச்சி பற்றிய ஆக்கப்பூர்வமான உங்கள் ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் எழுதுங்கள். உங்களுக்கு பயன் தரும் வகையில் நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்து சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். நம்மை நாம் நேசிக்கிறோம். ஆமாம், நம்முடைய உடம்பை நாம் மிகவும் நேசிக்கிறோம். அழகுபடுத்திக் கொள்கிறோம், ஆடை அணிகள் உடுத்தி அழகு பார்க்கிறோம். ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது, அவை எப்படி செயல்படுகிறது என்று சிந்தித்து பார்க்கிறோமா? நாம் உண்ணும் உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு, உறக்கம், இவை நம் உடம்பை ஒவ்வொரு விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. நோய் நொடிகளோடு எதிர்த்து போராடி வளர்ச்சிக்கு தானே வழிவகுத்து கொண்டு பொறுமையாக உழைக்கும் இந்த உடம்பை பற்றி நோய் வந்தால்தான் நாம் சிந்திக்கிறோம், இல்லாவிட்டால் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நம் உடம்பை பற்றிய அதிசயமான உண்மைகளை தெரிந்து கொள்ள மருத்துவம்தான் படிக்க வேண்டுமென்றில்லை, ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான் இவை. அவற்றை தெரிந்து வைத்துக் கொள்வது ஆரோக்கிய வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்குமல்லவா? இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதைதான் மனிதன். இறைவன் என்றொரு கவிஞன், இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். கடவுளின் படைப்பிலே கவிதையும் உண்டு, காந்தியை போலவே காவியம் உண்டு. முடிவு விளங்காத தொடர்கதை உண்டு, முடிக்க வேண்டுமென்று முடிப்பதும் உண்டு. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான். கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான். வானத்திலிருந்தே கவிதையை முடித்தான். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். அந்த கவிதையின் ஒரு பகுதியை மாத்திரம் இன்று பார்ப்போம். நாம் உண்பதற்கும் பேசுவதற்கும்
ஒரே வாசல் அதுதான் வாய். உண்ணும் போது பேச முயன்றால் அல்லது சிரிக்க முயன்றால் புறையேறுகிறது அல்லவா? அது வேறொன்றுமில்லை, உணவு குழாய்க்கு போக வேண்டிய உணவு சுவாசக் குழாய்க்குள் நுழைய பார்க்கிறது. இயற்கை பாதுகாப்பான தொண்டை அதனை சரி செய்து விடுகிறது. அப்படியும் கட்டுப்பாட்டை மீறி சுவாசக் குழாய்க்குள் நுழைந்துவிட்டால் அங்கேயே நிலைகுலைய வேண்டியதுதான். சாதாரணமாக அப்படி நேர்வதில்லை. சமாளிக்கும் திறமை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். நமது தொண்டையில் பெரிய போக்குவரத்து நெருக்கடியே இருக்கிறது. நரம்புகள், இரத்த குழாய்கள், உணவுப்பாதை, மூச்சுப்பாதை இவற்றுக்கு வெவ்வேறு வாசல். நமது பேச்சுக்கு உயிர் நாடியாக விளங்கும் குரல் வளையும் அங்கேதான் இருக்கிறது. இந்த அற்புதமான இணைப்பு மூக்கிற்கு கீழே இருந்து ஆரம்பித்து கழுத்து பகுதியில் முடிவடைகிறது. உருவ அளவில் ஒரு டென்னிஸ் மட்டையை போன்ற உருவம் கொண்டது. 1.75 அங்குல நீளத்தில் ஒரு உறுப்பு, அதன் பெயர்தான் குரல் வளை. மனிதன் இந்த பூமியில் பிறந்தவுடன் முதன் முதலில் வேலை செய்யும் உறுப்பு அவனது குரல் வளைதான். பூமிக்கு வந்தவுடனேயே முதன் முதலாக வெளிக்காற்றை உள்ளே சுவாசித்து வெளிவிடும் போது அந்த வித்தையை கற்றுக்கொண்டு விட்டான் என்பது அறிகுறி. அதைத்தான் அவன் அழுகையாக வெளிப்படுத்துகிறான். அதன் பின்னரே அதே வாயால் தனக்கு தேவையான ஆகாரத்தையும் அதாவது தாய்ப்பாலையும் குடிக்க கற்றுக்கொள்கிறான். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் வாசல் ஒன்றுதான். ஆனால் தொண்டை வரைதான் அந்த வாசல். அதன்பின் இருவேறு வழிகளாக பிரிந்து செல்கிறது. மூச்சுக்கும் பேச்சுக்கும் ஒரு வழி, உணவுக்கு மற்றொரு வழி. இவை ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு தராவிட்டால் உள்ளே செல்லும் காற்றும் உணவும் இடம் மாறி சென்றுவிடும். உயிருக்கே ஆபத்தான நிலைமை ஏற்படலாம். பிறந்த ஒரு சில நிமிடங்களில் இயற்கை இவை எல்லாவற்றையும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. சப்த சுரங்கள் இனிமையாக இசைக்கும் இந்த குரல் வளை என்பது சிறு சிறு துண்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. குரல் வளையின் சதை மடிப்புகள் பாதிக்கப்பட்டால் தொண்டை கட்டிக்கொள்கிறது. குளிர்ச்சியான பானங்கள் அருந்துதல், சத்தம் போட்டு பேசுதல், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருத்தல் இவைகள் அதனை பாதிக்கின்றன. குரல் வளையில் உள்ள சதை அடுக்குகள் மிக மிக மென்மையானவை. அதன் வழியே வரும் காற்றை அது இரகசியம் பேசுவது முதல் கூச்சல் போடுவது வரை, பாடும்போது கீழ்ஸ்தாயி முதல் உச்சஸ்தாயி வரை அருமையாக அற்புதமாக விரிந்து சுருங்கி ஒளியை எழுப்புகின்றன. இந்த 1.75 அங்குல வாத்திய கருவியின் வித்தைக்கு மூக்கு, நாக்கு, உதடு, மூக்கு குழாய் ஆகியவையும் ஒத்துழைப்பு நல்கின்றன. இறைவன் படைப்பில் இப்படி எத்தனையோ அற்புதங்கள் உண்டு. குரல் வளையின் அற்புதங்களை இன்று நாம் பார்த்தோம். பணுலகம் நிகழ்ச்சியில் தொடர்வது பாடலையும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நல்ல விடயங்களை கேட்பது நல்லதல்லவா? கேட்போமா? சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். இந்த கவிதையின் ஒரு பகுதியான மூச்சுக்கும் பேச்சுக்கும் உணவுக்கும் ஒரே வாசலான வாயை பற்றி அதன் செயல்களை பற்றியும் சென்ற வாரம் அறிந்தோம். இன்று கவிதையின் மிகவும் அற்புதமான பகுதியான மூளையின் செயற்பாடுகள் பற்றி பார்ப்போம். ஆறாம் அறிவை தேரா அறிவாய் இறைவன் அளித்திருக்கிறான் மனிதனுக்கு மாத்திரம். மூளைதான் எஜமான். எஜமான் ஆணையிடும் கட்டளைகளைத்தான் சேவகர்களான ஏனைய உறுப்புகள் செயல்படுத்துகின்றன. எஜமானுக்கு எப்போதாவது கோபம் வந்துவிட்டால் அத்தனை சேவகர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவரை முடிந்தவரை டென்ஷன் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உடல்நலம் பாதிப்படைவதற்கு காரணமே இந்த டென்ஷன் தான்.
மன உளைச்சல் என்பார்கள். மனதை கட்டுப்படுத்தி சீரான முறையில் வைத்து கொள்ள பழகினால் மறைந்திருக்கும் மனோசக்தி வெளிப்படத் தொடங்கும், நம்மை உடல் நலத்தோடு பாதுகாக்கும். இந்த டென்ஷன் என்கிற முகம் தெரியாத எதிரியை வெல்ல அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றாடம் நமது செயல்களில் ஏற்படும் குறுக்கீடுகள், தடங்கல்கள், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமடைதல் போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குகின்றது. இதனால் மன இறுக்கம், மன உளைச்சல் ஏற்பட்டு நமது நிதானத்தையும் இழக்கச் செய்கிறது. டென்ஷன் நமது உடலில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக நமது மூளையின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். சாதாரண நிலையில் நாம் செய்யும் வேலைகள், அதாவது நடப்பது, பேசுவது, எழுதுவது, வாசிப்பது போன்ற செயல்களை செய்யும் போது நமது மூளை வினாடிக்கு 13 அதிர்வுகளோடு செயல்படுகின்றது. அதே சமயம் பேசுவதில் சிறிது குரலை உயர்த்தி சத்தமாக பேசும்போது இந்த அதிர்வு வினாடிக்கு 14 முதல் 16 வரை அதிர்வுகள் உயர்ந்து காணும். அதுவே சூடான வாத பிரதிவாதங்கள், சண்டை போடுதல் என்ற நிலையில் 17 முதல் 20 வரை உயர்கின்றது. மனக்குழப்பத்தில் இருக்கும் போதும், கோபத்தில் டென்ஷனாக இருக்கும் போதும் 21 முதல் 32 வரை அதிர்வுகள் உயரக்கூடும். 32 அதிர்வுகள் வரை தாங்கும் இந்த மூளை அதற்கு மேல் உயருமானால், உணர்ச்சி வசப்படுமானால் மூளைக்கு செல்லும் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும், இதயம் வேகமாக துடிக்கும், உடல் முழுவதும் உஷ்ணம் பரவத் தொடங்கும். மொத்தத்தில் மூளை சமநிலை தவறுகிறது. இத்தனை கொடுமைகளை செய்யும் இந்த டென்ஷனை எப்படி விரட்டி அடிப்பது? ஒரே அடியாக இவரை வெளியேற்றுவது சிரமம்தான். படிப்படியாகத்தான் இந்த எதிரியை நம்மிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். நமது மூளையின் அதிர்வுகள் வினாடிக்கு 13 அதிர்வுகளுக்கு மேல் போகாமல் பார்த்து கொள்வதன் மூலம் சிறிது சிறிதாக எதிரியிடமிருந்து விலகிக் கொண்டு விடலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படியான சூழ்நிலையிலும் நாம் நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. அதற்கு பின்வரும் தாரக மந்திரங்களை நினைவுபடுத்திக் கொண்டாலே போதும். 1. எந்த நேரத்தில் என்ன நிகழ்ந்தாலும் இந்த நிகழ்வு இந்த நேரத்தில் நடப்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்று மனதை அமைதியடைய செய்தல். இனிமேல் இப்படியான கசப்பான நிகழ்வு ஏற்படாமல் இருக்க என்ன வழி என்பதை சிந்தித்து தயார்படுத்திக் கொள்ளுதல். 2. நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு நாமும் ஒரு வகையில் பொறுப்பானவராகிறோம் என்று நினைத்து மனதை தேற்றிக் கொள்ளுதல். 3. வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைத்து நினைத்து வேதனைப்படுவதை தவிர்த்து எதிர்காலம் நமக்கு என்றும் பிரகாசமானது என்று நம்பிக்கை கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தல். 4. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையில் ஏமாற்றமடைந்து சோர்ந்து போகாமல் மனதை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக் கொள்ளுதல். இந்த 4 தாரக மந்திரங்களை அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதிலிருந்து காப்பாற்றும். உதாரணத்திற்கு, நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நண்பர் ஒருவர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். நிச்சயமாக அவர் மீது உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வரும். அவரை திட்டி தீர்த்துவிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அப்படி செய்யாமல், தவறான ஒருவரை நான் நண்பராக ஏற்றுக்கொண்டது எனது தவறுதான் என்று நினைத்து அவரிடமிருந்து விலகிக் கொள்வதே நல்லது, உங்கள் உடல் நலத்துக்கும் நல்லது. ஒரு குட்டிக்கதை. ஒரு பெரியவர் தனது நீண்ட தூர பயணத்தின் களைப்பால் ஒரு தேநீர் கடை அருகே தனது காரை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த சென்றார். அப்போது அந்த கடையில் இருந்த முட்டை பன் ஒன்றையும் எடுத்து சாப்பிட்டு விட்டார். தேநீரையும் அருந்தினார். கடைக்காரனிடம், எவ்வளவப்பா ஆச்சு என்று கேட்டார். கடைக்காரனோ, வந்தவர் வெளியூர்காரர் என்று தெரிந்தும், தேநீருக்கு 5 ரூபாய், முட்டை பண்ணுக்கு 150 ரூபாய் என்றான். அதற்கு அந்த பெரியவர், என்னப்பா பண்ணுக்குள்ள முட்டை தானே இருந்தது, நீ கோழியிட விலையை சொல்றியே என்று கேட்டார். அதற்கு அந்த கடைக்காரன், எங்க ஊர்ல முட்டைக்கும் கோழிக்கும் ஒரே விலைதான்,
அந்த முட்டையை நீங்கள் சாப்பிட்டிராவிட்டால் அது கோழியாயிருக்குமே. அதனால்தான் அந்த விலை. பெரியவருக்கு கோபம் வரவில்லை. அவனது நோக்கம் விளங்கிவிட்டது. அமைதியாக சொன்னார், ஆமாம் கோழியாயிருக்கும் தான், ஆனால் நான் அந்த அளவு பணம் கொண்டு வரவில்லை. முதலிலேயே நான் உன்னிடம் விலையை கேட்டுவிட்டுத்தான் சாப்பிட்டிருக்க வேண்டும். எனது தவறுதான். சரி, அதற்கு பதிலாக என்னிடம் ஒரு புளியந்தோப்பு இருக்கிறது, அதனை உனக்கு தருகிறேன் என்றார். கடைக்காரனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு, சரி அப்படியே செய்யுங்கள், உங்கள் தோப்பு எங்கே இருக்கிறது, வாருங்கள் அங்கே போவோம் என்று புறப்பட தயாரானான். அதற்கு பெரியவர், நில்லு நில்லு, இங்கேயே தந்து விடுகிறேன் என்று கூறி தனது சட்டப்பையில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்தார். அதை அவரிடம் நீட்டினார். அது வேறொன்றுமில்லை, ஒரு புளியங்கொட்டை. இந்தா இதை வைத்துக்கொள், இதை விதைச்சா ஒரு பெரிய புளிய மரம் வரும். அந்த மரத்தில இருந்து நிறைய புளியம்பழம் கிடைக்கும். அந்த புளியம்பழ கொட்டைகளை நீ திரும்பவும் விதைச்சா ஒரு புளியந்தோப்பையே நீ பார்க்கலாம். கடைக்காரன் வாயடைத்து போனான். பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டு, நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதையே கொடுங்கள், நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றான். உண்மையில் இந்த இடத்தில் பெரியவர் வாக்குவாதப்பட்டிருந்தால் அவர் டென்ஷன் ஆயிருப்பார். அங்கே ஒரு பெரிய சச்சரவை நடந்திருக்கும். சாமர்த்தியமாக பெரியவர் சமாளித்து விட்டார். இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் கோபப்படாமல் சாதுரியமாக சமாளிக்கும் திறமை இருந்தால் டென்ஷன் ஏன் வருகிறது? சரி சகோதரிகளே, மீண்டும் சந்திப்போம். சிந்தனையையும் பாடலையும் தொடர்ந்து நல்ல விடயங்களை கேட்பது நல்லதல்லவா? கேட்போமா? சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். இறைவன் என்றொரு கவிஞன் படைத்த கவிதை மனிதன். இறைவனது அதி அற்புத படைப்புகளான மூளை, வாய் ஆகியவற்றின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று இறைவனது மற்றொரு அதிசய படைப்பான மனிதனின் பாதங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் உடம்பின் பாரம் எவ்வளவு கூடியதானாலும் உங்கள் பாதங்கள் உங்களை தாங்கி நிற்கிறது. உங்களை நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சுமந்து செல்கிறது. அவசரத்திற்கு ஓடவும் உதவுகிறது. இறைவனது படைப்பின் அற்புதங்களை வியக்காமல் இருக்க முடியாது. பிறந்த குழந்தை ஒரு வருடத்துக்கு பின்னர் தான் நடக்க பழகிறது. ஏனென்றால் அப்போதுதான் குழந்தையின் பாதங்கள் உறுதியடைகின்றன. நமது பாதங்களை நாம் சரியாக பராமரிக்காது போனால் அதன் தாக்கம் நமது இடுப்பையும் முதுகையும் பாதிக்கும் பிற்காலத்தில். அதிலும் பெண்கள் அணியும் குதிகால் உயர்ந்த பாதணிகள் பின்னாளில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. நாகரிகமாக நடக்க இது சரியான முறையல்ல. இறைவன் படைப்பில் பாதங்கள் எப்படி அமைந்துள்ளதோ அதன்படியேதான் அணியும் பாதணிகளும் இருக்க வேண்டும். மாறாக குதிக்கால் உயர்ந்திருக்கும் வகையில் பாதணி உபயோகிப்பவர்களுக்கு பின்னாளில் முதுகெலும்பையும் இடுப்பையும் பாதிப்படைய செய்கிறது. அதேபோல் குழந்தைகள் வளர வளர அவர்களின் பாதங்களின் அளவை அனுசரித்து பாதணிகளையும் மாற்ற வேண்டும். இல்லையேல் பாதங்களின் வளர்ச்சி தடைப்படும். நமது பாதம் ஒரு அற்புதமான சிற்ப அமைப்பு. எலும்புகள், தசைநார்கள், இரத்த நாளங்கள் இவை எல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் நமது பாதங்கள். மூளையிடும் கட்டளைகளை எந்தவித சலிப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறது. பஸ்ஸுக்காக அரை மணி நேரம் காத்து நிற்கிறோம். தொடர்ந்து அரை மணி நேரம் பஸ்ஸில் நின்றபடி பிரயாணம் செய்கிறோம். பாதங்கள் வலிக்கின்றன என்றாலும் சமாளித்துக் கொள்கிறோம். எப்படி? இந்த உடம்பின் பாரத்தை பாதத்தின் ஒவ்வொரு பகுதியும் மாறி மாறி சுமக்கிறது. எப்படி? நமது மூளை ஒவ்வொரு கணமும் பாதங்களுக்கு செய்திகள் அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆமாம், இது ஒரு நுட்பமான கம்ப்யூட்டர் வேலைதான். பஸ்ஸை விட்டு இறங்கியதும் நடக்க ஆரம்பிக்கிறோம். இதுவரை பாரத்தை சுமந்து நின்ற பாதங்கள் இப்போது பாரத்தை சுமந்தபடி நகர்ந்து செல்கிறது. நமது உடம்பின் பாரம் குதிகாலில் இறங்கி பின்னர் அது முன்புறம் விரல்களை நோக்கி பரவுகிறது. இந்த இயக்கத்திற்கு குதிக்கால் உதவி செய்கிறது. நடக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நமது உடம்பின் பாரமும் ஒவ்வொரு முறையும் தரையில் இடிக்கிறது. அந்த அதிர்ச்சியை பூமிக்கு நேரடியாக தராமல் நமது பாதங்கள் தாங்கிக் கொள்ளுகின்றன.
அதேபோல் ஓடும்போது ஏற்படும் அதிர்ச்சியை இன்னும் அதிகமாக தாங்கிக் கொள்கின்றன. கொஞ்சம் கூட சளித்துக் கொள்வதே இல்லை. பாதங்களில் ஏற்படக்கூடிய ஒரு உபாதை என்னவென்றால் காலாணி. கெட்டியான பாதணிகளில் உடல் நிறையின் கூடுதலான அழுத்தம் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பதியும் போதுதான் அந்த இடத்தில் சதை கெட்டியாகி விடுகிறது. இதுதான் காலாணி என்கிறோம். சிறிது நாட்களுக்கு அந்த பாதத்திற்கு வேலை கொடுக்காமல், அதாவது அந்த காலுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருந்தால் தானாக சரியாகிவிடும். நமது முகத்திற்கும் கைகளுக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவு முக்கியத்துவம் நமது பாதங்களுக்கும் தேவை. கால்களில் பாதங்களில் அழுக்கு சேராமல் கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு முறைகளாவது கால்களையும் பாதங்களையும் சோப்பிட்டு கழுவுதல் வேண்டும். வயது ஆக ஆக பாதங்களின் உணர்ச்சி குறைகிறது. அதிக நேரம் நிற்க முடிவதில்லை. சரியான முறையில் இரத்த ஓட்டம் இல்லாமல் போவதுதான் காரணம். இதற்கு அவ்வப்போது எண்ணெய் தடவி தேய்த்து கொடுக்க வேண்டும். கால் பாதங்களை வெந்நீரில் சிறிது நேரம் அழுத்தி வைத்துக் கொள்ளுதல் நல்லது. உயரமான ஸ்டூலில் கால்களை தூக்கி வைத்துக் கொள்ளுதலும் நல்லது. இது போன்ற பயிற்சிகளை செய்து வந்தாலே போதும். உங்கள் காலுக்கு செருப்பு வாங்கும் போது மாலை நேரத்தில் போய் வாங்குவது நல்லது. ஏனென்றால் பாதங்கள் நாள் முழுவதும் நடந்து விரிவடைந்து காணப்படும் மாலை நேரத்தில் தான் சரியான அளவுள்ள செருப்பையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். கால் பாதங்களை சரியான முறையில் கவனித்துக் கொள்ளாது விட்டால் வயதான காலத்தில் நடப்பதற்கு சிரமம் ஏற்படக்கூடும். சாய்வு நாட்காலியில் தான் ஓய்வெடுக்க வேண்டிய நிலைமை வரும். தேவைதானா இது? வேண்டாம். மரணம் வரை நாம் நடக்க வேண்டும். அதற்கு தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் அவசியம். நாம் பார்க்கும் வேலையில் இருந்து ஓய்வு பெறலாம், ஆனால் நாம் ஒருபோதும் ஓய்ந்திருக்கலாகாது. முதுமை காலத்தில் பெண்களுக்குத்தான் அதிகமாக தாக்குகின்றது இந்த நோய். முன்பெல்லாம் சமையல் அறையில் அடுப்பு தரையில் தான் இருந்தது. கீழே இருந்தபடியே சமையல் வேலைகளை கவனித்து வந்தார்கள். இப்போதுள்ள நவீன சமையல் முறையால் நீண்ட நேரம் நிற்பதால் கால்களும் பாதங்களும் பாதிப்படைகின்றன. அதே போல் நீண்ட நேரம் நின்று பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்களுக்கும் இதே நிலைமைதான். தினமும் 20 நிமிடங்கள் காலை வெயிலில் நடப்பதால் உயிர் சத்து டி நமது உடம்புக்கு கிடைக்கிறது. அது எலும்புகளுக்கு உறுதி அளிக்கிறது. நமது முகத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது பாதங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். நம்மை சுமப்பது நமது பாதங்கள். அது சரியில்லை என்றால் மற்றவர்களுக்கு நாம் சுமையாகி விடுவோம். தேவைதானா? மீண்டும் சந்திப்போம். பெண்ணுலகம் நிகழ்ச்சியில் தொடர்வது டெல்லியில் தொடர்ந்து நல்ல விடயங்களை கேட்பது நல்லதல்லவா? கேட்போமா? சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். இந்த தலைப்பிலே இன்று அந்த இறைவனுக்கு கைகூப்பி நன்றி சொல்லும் கைகளை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். மனித உடம்பில் கைகளின் பங்கு மிகப்பெரிய அளவிலானது. நண்பர் ஒருவருக்கு உங்கள் உதவி தேவைப்படும் போது அங்கே நீங்கள் கை கொடுத்து உதவுகிறீர்கள். வள்ளுவர் கூறியதைப் போல், உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கைப்பிடித்து வரவேற்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். திருமண பந்தத்தில் இணையும் போது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறீர்கள் அதே கைகளை உபயோகித்து. இப்படியாக கைகள் நமக்கு பல வேலைகளை செய்வதற்கு மாத்திரமல்லாமல் பல விதத்திலும் கை கொடுக்கிறது. மூளை பிறப்பிக்கும் கட்டளைகளை உடனுக்குடன் வேகமாக செய்து முடிக்கிறது இந்த கைகள். அதற்கு அலுப்பில்லை, சலிப்பில்லை, உறுதியின் அளவுக்கும் எல்லையில்லை. மூளையின் 2 பெரும் பகுதிகள் கைகளின் வேலைகளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேனாவை பிடித்து எழுதும் போது விரல்களுக்கு உத்தரவுகள் வந்து சேர்கின்றன. அவற்றில் ஒன்று தவறினாலும் எழுதும் சொற்கள் சரியானவையாக அமையாது. கால்கள் சில சமயங்களில் சோர்வடைந்தாலும் கைகள் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. கால்கள் வலித்தாலும் இந்த கைகள் தான் தடவி கொடுக்கின்றன. பிறந்த குழந்தை முதன் முதலாக உபயோகிக்க தொடங்குவது அதன் கைகளைத்தான். சாதிக்கும் முயற்சியில் மனிதன் முதல் சாதனை அதுதான்.
கண்ணால் காணும் பொருட்களை கையால் பிடிக்க முயற்சிக்கும் சாதனை அது. இதைத்தான் பாடினான் பாரதி. நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று. நமது கைகளை பற்றி கொண்டு எழுந்து நிற்க முயல்கிறது குழந்தை. வலது கையின் செயற்பாடுகள் மனிதனின் இடது பக்க மூளையிலிருந்தும், இடது பக்க செயற்பாடுகள் வலது பக்க மூளையிலிருந்தும் தூண்டப்படுகின்றன. குழந்தை எந்த கைப்பழக்கத்தை கொண்டது என்பதை அதன் 6வது மாதத்தில் அறிந்து கொள்ளலாம். கைகளின் முதல் பயிற்சியானது தற்பாதுகாப்பு தான். உடம்பின் எந்த பகுதிக்கு ஆபத்து என்றாலும் முதலில் சென்று தடுப்பது கைகள் தான். இந்த கைகள் செய்யும் காரியங்கள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, வேலைகள் மாத்திரமல்ல இந்த கைகள் செய்கின்றன. எத்தனை வகையான கலைகள் இந்த கைகளால் உருவாகின்றன. வாத்திய கருவிகளை இசைப்பதற்கும், நடன முத்திரைகள் காட்டுவதற்கும், ஓவியங்கள் வரைவதற்கும், காவியங்கள் எழுதுவதற்கும், கிரிக்கெட், பேட்மிண்டன், செஸ் போன்ற விளையாட்டுகளுக்கும் இந்த கைகள் தானே பயன்படுகின்றன. அது மாத்திரமன்றி கண் பார்வையற்றோரின் கல்விக்கும் இந்த கைகள் தான் உதவுகின்றன. காது கேளாதவர்களுக்கு வார்த்தைகளை கைகளால் தான் புரிய வைக்கிறார்கள். கை விரல்களில் மிகவும் முக்கியமானது கட்டை விரல்தான், அதுதான் பெருவிரல் என்கிறோம். மற்ற 4 விரல்களும் உதவியாளர்கள் தான். அதே போல் வலிமையுள்ளதும் அந்த பெருவிரல்தான். ஒவ்வொரு விரலாக அழுத்தி பாருங்கள், அப்போது விளங்கும் பெருவிரலின் வலிமை. இறைவன் படைப்பிலே மற்றொரு அதிசயம் மனிதனின் கைரேகைகள். ஒருவரது கைரேகையைப் போல் மற்றவரது கைரேகை அமையாது. அதனால்தான் குற்றவாளிகளை கைரேகைகளை வைத்தே இலகுவாக கண்டுபிடித்து விடுகிறார்கள். வயதானவர்களுக்கு சிறிது சிறிதாக கை தளர்வு, கை நடுக்கம் போன்ற நோய்கள் வரலாம். முதுமையின் தளர்ச்சியை முதலில் காட்டுவதும் கைகள்தான். எடுத்த பொருட்கள் கை நழுவி விழுதலும், கைகளின் உணர்ச்சி குறைந்து போதலும், இந்த நிலைமை வராதிருக்க ஆரம்பத்தில் இருந்தே யோகாசனம், உடற்பயிற்சி இவைகளை செய்து வந்தால் பக்கவாதம், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்களில் நின்றும் தப்பித்துக் கொள்ளலாம். நமது உணர்ச்சிகள் அவ்வளவையும் கைகள் தானே வெளிப்படுத்துகின்றன. ஒருவரது திறமையை பாராட்டும் போது நாம் கைகளை தட்டி பாராட்டுகிறோம். மரியாதைக்குரியவர்களை கண்டால் கைகோப்பி வணங்குகிறோம். அன்புக்குரியவர்களை கண்டால் கைகளால் அரவணைத்துக் கொள்கிறோம். அதே போல் கோபம் வந்துவிட்டால் அடிப்பதற்கும் கையைத்தான் ஓங்குகின்றோம். கைகள் ஆரோக்கியமாக இருந்தால் கடைசி வரை பிறர் கையை எதிர்பார்த்து நிற்க தேவையில்லையே. தன்கையே என்றும் தனக்குதவி, இப்படி வாழலாமே. சரி, வயதான காலத்தில் கைகள் தளர்ந்து போகாமல் இருக்க என்ன வழி? கைகளுக்கு ஒரு சில பயிற்சிகள் செய்து வந்தாலே போதும். சமையல் வேலையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் ஓய்வெடுக்காதீர்கள். சப்பாத்தி குழைப்பது முதல் சாம்பார் செய்வது வரை நீங்களே செய்யுங்கள். உடுப்புக்கள் கழுவி பிழிந்தெடுக்க எந்திரத்தை பயன்படுத்தாதீர்கள். கைகளுக்கு வேலை கொடுங்கள். அம்மியில் அரைத்து உணவு தயார்படுத்துங்கள். உங்கள் கைகள் செய்ய வேண்டிய வேலைகளை இயந்திரம் செய்ய ஆரம்பித்தால் உங்கள் கைகள் செயலற்றுத்தான் போகும். அப்படி நேராமல் பார்த்து கொள்ள கைகளுக்கு வேலை கொடுங்கள். விரல்களை அடிக்கடி நீட்டி மடக்கி பயிற்சி செய்யுங்கள். மேற்சொன்ன வேலைகளை செய்வது போலாவது கைகளுக்கு பயிற்சி கொடுங்கள். ஆமாம், உங்கள் ஆயுள் முழுவதும் கை கொடுக்கும் கை கைவிட்டு விடாதீர்கள். நல்ல விடயங்களை கேட்பது நல்லதல்லவா? கேட்போமா? சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். இறைவன் என்றொரு கவிஞன். அவன் படைத்த கவிதை மனிதன். அவன் படைப்பில் எந்த ஒரு உயிர்களுக்கும் கொடுக்கப்படாத 6 அறிவை மனிதனுக்கு மாத்திரமே தந்தான். அந்த 6 அறிவை கொண்டு ஆராய்ச்சிகள் செய்து பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்து முன்னேற்றம் கண்டான். மிருகங்களைப் போல குகைகளிலும் மரநிழல்களிலும் வாழ்ந்த மனிதன் தனது அறிவை பயன்படுத்தி கொண்டு குடிசைகள் அமைத்து வாழத் தொடங்கினான். மிருகங்களைப் போல வேட்டையாடி மிருகங்களின் இறைச்சியை பச்சையாக தின்று வந்த மனிதன் நெருப்பை கண்டுபிடித்து சமைத்து உண்ணப் பழகினான்.
மனிதன் பேசத் தொடங்கியது எப்படி? பறவைகளும் மிருகங்களும் எழுப்பும் அந்த ஒலியை கொண்டே தானும் ஒலி எழுப்பி குரல் கொடுக்க தொடங்கினான். கா கா என்று காகம் கரையும் சத்தம் கேட்டான். அதற்கு காக்கா என்று பெயர் வைத்தான். கூ கூ என்று குயில் கூவும் சத்தம் கேட்டான். அதற்கு குயில் என்று பெயர் வைத்தான். இப்படியாக தனது காதுகளில் விழும் ஒலிகளை சேகரித்தே வார்த்தைகளை உருவாக்க தொடங்கினான். ஒரு குழந்தை எப்படி ஒவ்வொரு வார்த்தையாக பேச கற்றுக்கொள்கிறதோ அதே போலத்தான் ஆதி மனிதனும் ஒவ்வொரு வார்த்தையாக பேச பழகினான். இறைவன் மனிதனுக்கு மாத்திரம் தந்த இசைக்கருவியான குரல் வளையின் ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டான். மனிதன் முதன் முதலில் பேசினானா பாடினானா என்று ஆராய்ந்தால் அவன் முதலில் பாடினான் என்றுதான் சொல்ல வேண்டும். விதம் விதமான குரல் எழுப்பி தனது எண்ணங்களை வெளிப்படுத்தினான் குரல் மூலம். தூரத்தில் இருக்கும் ஒருவனை அழைப்பதென்றால் வாயால் ஒலி எழுப்பியே அழைத்தான். பின்னர்தான் சிறு சிறு வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டான். பாடுவதென்றால் இசையின் இலக்கணம் தெரிந்து பாடும் பாட்டல்ல, மனதில் தோன்றிய விதத்தில் ஒலி எழுப்பி பாடுவதும் பாட்டுத்தான். குயில் கூவதை குயில் பாட்டு என்றுதானே கொள்கிறோம். இசை என்பது மனிதனது உடம்பிலேயே இருக்கிறது. இதய துடிப்பை அவதானித்தால் தெரியும், அது தாளம் தப்பாமல் இசைக்கிறது. அந்த தாள லயத்தின்படியேதான் இரத்த ஓட்டமும் உடம்பு முழுவதும் ஓடிச் செல்கிறது. அதுவும் இசைதான். ஒவ்வொரு மனிதனின் உடம்புக்குள்ளும் இசை என்பது இரத்தத்தில் கலந்திருக்கிறது. அதனால்தான் அவனது செவிகள் நல்ல இனிய இசையை கேட்க விரும்புகிறது. அந்த இசையின் ரசனையால்தான் கவிதைகளும் தோன்றியது. கவிதைகளின் சொற்றொடர்களின் தாள லயத்திலும் இசை உண்டு. திருக்குறளின் ஒவ்வொரு குறள்களிலும் இசையும் தாளமும் உண்டு. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒவ்வொரு சொல்லிலும் இசை இருக்கிறது. அதேபோல் திருப்புகளை எடுத்துக்கொண்டார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக்கொரு வித்துக்கொருபரன் என ஓதும். வந்த ஒலி திரும்ப திரும்ப வரும்போது அங்கே இசையும் பிறக்கிறது. குகையிலும் மர நிழலிலும் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் குடிசையில் வாழ்ந்து பின்னர் கல்வீடு கட்டி அதன் பின்னர் அலங்கார மாளிகை கட்டி வாழத் தொடங்கியதைப் போல மனிதன் ஆரம்பத்தில் சிறு சிறு வார்த்தைகள் பேசி பின்னர் வசனங்களாக பேசி அதன் பின்னர் அதற்கு மேலும் அழகுபடுத்தி சொற்சுவையும் பொருட்சுவையும் சேர்ந்த கவிதைகள் புனைந்து முன்னேறினான். இலக்கியங்களும் இவ்வாறு தான் தோன்றின. இறைவன் மனிதனுக்கு மாத்திரமே இந்த அறிவு வளர்ச்சியை தந்திருக்கிறான். இந்த மொழி இடத்துக்கிடம் வேறுபடுகிறதே, ஏனென்ற கேள்வி எழுகிறதல்லவா? மனிதர்கள் இடத்துக்கிடம் மாறி வாழும்போது இரண்டு மொழிகள் அல்லது அதிலும் கூடுதலான மொழிகள் அங்கே உருவாகின்றன. உதாரணத்துக்கு, தமிழ் பேசுபவர்களும் வடநாட்டிலிருந்து வந்த ஆரியர்கள் சமஸ்கிருதம் பேசுபவர்களும் ஒரு இடத்தில் வாழத் தொடங்கும்போது அங்கே ஒரு தனி மொழி உருவாகிறது, அதுதான் மலையாளம். இதேபோல்தான் ஏனைய மொழிகளிலும் தமிழில் இருந்து பிறந்தவைதான். அத்தனை மொழிகளுக்கும் தாய் தமிழ்தான். ஒவ்வொரு மொழியிலும் ஒற்றுமையான சொற்கள் உண்டு. எந்த மொழியும் தனி மொழி இல்லை. தமிழில் உணவு என்பதற்கு மலையாளத்தில் ஊன் என்பார்கள். உணவுக்கு ஊன் என்ற பெயரும் தமிழில் உள்ளது. ஹிந்தி மொழியில் பாஞ்ச் என்றால் ஐந்து என்று பொருள். தமிழிலும் ஐந்து என்பதற்கு பஞ்ச என்ற வார்த்தை உபயோகத்தில் உண்டு. பழங்காலத்தில் ஓலைகளில் எழுதப்பட்ட கவிதைகளும் காவியங்களும் இன்று அச்சில் நூல் வடிவில் நாம் காண்கிறோம். மனிதனின் ஆராய்ச்சியின் வளர்ச்சி சந்திர மண்டலத்துக்கே போய் இறங்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால்
இறைவன் மனிதனுக்கு அளித்த இந்த அறிவுதானே காரணம். அது மாத்திரமா? சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான இந்த சிரிப்பு, மனிதன் ஒருவனுக்கே இது சொந்தம். இறைவன் தந்த கொடையல்லவா இது? அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்று அவ்வையும் பாடினாளே. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் க
கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் பெண்ணுலகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு ஜெயந்தி ஜெய்சங்கர்.